ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் கைவண்ணம். இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு 100 ml எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சுகர், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 15 முந்திரி பருப்பு, 25 கிராம் அன்சால்டட் பட்டர், 5 சின்ன பல்லு பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 10 காஞ்ச மிளகாய், 3 பெங்களூர் தக்காளி, 3 பெரியவங்க சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், 200 கிராம் பன்னீர். காஷ்மீர் சில்லி பவுடர் கிடைக்காதவங்க உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். காஷ்மீர் சில்லி வந்து கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்காதவங்க பாலில் உள்ள ஏடை எடுத்து மிக்சியில் மியூல அரைச்சி வச்சுக்கோங்க. எனக்கும் எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல, அதனால் பாலில் உள்ள ஏடை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி ஆறின உடனே மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறேன். சட்டி காஞ்சிருச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். காஞ்சிருச்சு, வெங்காயத்தை போடுறேன். நல்லா வதங்கணும், ட்ரான்ஸ்பரண்டாக வதக்கணும். ட்ரான்ஸ்பரண்டாக வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு வதக்கணும். வதங்கிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாவை போடுறேன், அதே நல்லா வதக்கணும். தக்காளியை போடுறேன். இது வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வதக்குங்க, சீக்கிரம் வதங்கிடும். முந்திரி பருப்பு போடுறேன், ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க எல்லாத்தையும். இப்போ வதங்கிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ஆறின உடனே மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாலையடை மிக்சியில் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். வதக்கினதை தான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் நைஸாக அரைக்கூடாது, அதனால் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பு முதல்ல அரைச்சிட்டு கடைசியாக வெங்காயம் தக்காளியும் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நைஸாக வரும். இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறேன். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் பட்டரையும் போடுறேன், மீதி பட்டரை கடைசியாக போடணும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெயும் பட்டரும் காஞ்சிருச்சு. சீரகத்தை போடுறேன். சீரகம் நல்லா பொரியணும். சீரகம்லாம் பொரிஞ்சிருச்சு. அரைச்ச பேஸ்ட்டை போடுறேன். இப்போ குறைச்சி வச்சுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். இப்போ மல்லித்தூளை போடுறேன். இப்போ சீரகத்தூள் போடுறேன். உப்பு போடுறேன். தண்ணி ஊற்றணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. பன்னீரை போடுறேன். சில பேர் பொரிச்சு போடுவாங்க, நான் பொரிச்சு போட மாட்டேன்.
பன்னீர்லாம் உடையாம கிண்டுங்க. இப்போ நேரம் மூடிய போட்டு வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ ஓபன் பண்றேன். இப்போ உப்பு செக் பண்ணுங்க, எனக்கு சரியா இருக்கு. இப்போ கரம் மசாலா போடுறேன். கஸ்தூரி மெத்தியை நல்லா கையில் கசக்கி தூவி விட்டுருங்க. சீனி கொஞ்சம் போடுங்க. பட்டர்லாம் போடுறேன். கிண்டு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிட்டேன். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும்னா இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பை செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிடைக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு தேங்காய் சரட்டையை ஒரு துண்டு அடுப்பில் நல்லா தணல் வர மாதிரி எரிய விடுங்க. இப்போ தணல் ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இதை எடுத்து ஒரு எவர் சில்வர் தட்டில் வச்சுக்கோங்க. தணல் இப்போ அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. இந்த தணலை எடுத்து நடுவில் வச்சுட்டு இது மேலே நெய்யை ஊற்றுறேன். ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வைங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ அதை எடுத்துடணும். ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் இந்த டிஷ். நல்லா வந்திருக்கு. இது சப்பாத்தி நான் பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.